எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக தைப்பூச விழாவை இருப்போம் முருகப்பெருமானுடைய அருள் எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அவருடைய முடுநிலவு போன்ற குளிர்ச்சியான முகத்துடன் விளங்குகின்ற முருகப்பெருமான் வெற்றி தருகின்ற வேலாயுதத்தை தாங்கியவன் முருகா உன் அன்பை பெற என் மனம் ஏங்கி தவிக்கிறது என்னை உன் அடிமையாக ஆட்கொள்ள வந்துள்ள வேண்டும் அதுதான் என் வாழ்வின் ஆகும் முருகா என் கண்கள் காண்பதாக இருந்தால் உன் திருவடித் தாமரைகளையே காண வேண்டும் என் உதடுகள் உந்தன் தெருப்புகழை மட்டுமே பேச வேண்டும் இரவும் பகலுவின் மனமுன் பெருமையை மட்டுமே சிந்திக்க வேண்டும் இந்த அரிய வரத்தை நீ தந்தருள வேண்டும் மாமரமாக நின்ற சூரனை இரு கூறாக பிளந்த வெற்றி வேலனே கற்றவர்கள் புகழ்ந்து போற்றும் ஞான பண்டிதனே செவ்வானம் போல சிவந்த மேனியனே கடம்பம் முல்லை மலர்களை விரும்பி அணிகின்றவனே அறிவு கண்களை திறந்து ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் முருகப் பெருமானே ஞானத்திற்கு உன்னைகன்றி மற்றோர் உண்டோ சுவாமிநாதனாக நீ முத்துப்போல பிரகாசிக்கும் பொன்னகையுடைய உடைய காட்சியை தருகின்ற முருகப்பெருமானே உமையம்மையை மகிழ்விக்க வந்த சிவபாலனே அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்தது போல கோடி சூரிய பிரகாசத்துடன் விளங்குகின்ற அருள்வேலா அருள் கண்களால் என்னை நீ காத்திருள வேண்டும் முருகப்பெருமானே எங்கள் எண்ணம் சொல் செயலுக்கு எட்டாத பரம்பொருளை ஆறுமுகப் பெருமானே எனக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்க பன்னிரு கரங்களோடு வந்தொள்வாயோ என்றெல்லாம் பெருமானே அன்றாடம் நான் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் முருகனைத் தொழுதால் அது தனி சிறப்பு தான் தைப்பூச நாள் பழனி மிகச்சிறந்த ஒரு சிறப்பான நாள் பழனியிலே திருவாவினன்குடி கோவில் என்றும் குழந்தை வேலாயுதர் என்றும் தண்டாயுத வாணி என்றும் மலைக்கோவில் இறைவனை சொல்லுவார்கள் ஆனால் திருவாவினன்குடி கோவில் குழந்தை வேலாயுதராகவும் மலைக்கோயிலே தண்டாயுதவாணியாகவும் ஏற்றிருக்கின்ற இவர்தான் முத்துக்குமார சுவாமியாக உற்சவமூர்த்தியாக இருக்கிறார் இந்த பழனியின் தல விருட்சம் நெல்லிமரம் என்று சொல்லுவார்கள் தீர்த்தமோ சண்முக நதி சிவாகம ஆகமத்தை பின்பற்றி இருக்கின்ற இது புராதன காலத்திலே திருவாவினன்குடி என்று பாராட்டப்படுகின்ற அருமையான தலம் அருணிநாதரும் நக்கீரரும் மனந்திறந்து பாடின பாடல் பழனியை குறித்து ஏராளம் முருகப்பெருமான் இங்கு ஆண்டியாக காட்சி தருகிறார் வாழ்வில் இன்பம் துன்பம் என்ற இருவேறு சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மனம் ஒருபோதும் தடுமாறக்கூடாது மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாலும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் அதற்கான நல்லறிவை தரும் ஞான பண்டிதனான முருகன் பழனியில் இருக்கின்றார் பகைவனுக்கு அருளும் கருணை உள்ளம் கொண்டவர் அம்மையப்பர் மீது கோபம் கொண்டு ஆண்டியானதாகச் சொன்னாலும் அதற்குரிய தத்துவம் மிகச் சிறப்பானதாகும் அவர் தனக்கென எதுவும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தன்னை நாடி வருபவருக்கு அருளை வாரி வழங்கவே ஆண்டிக்கோலத்தில் இருக்கிறார் அதனால்தான் பழனி சென்று வழிபடுபவர்கள் செல்வ வளம் மிக்கவர்கள் ஆகிறார்கள் தைப்பூச நன்னாளில் தண்டாயுத பாணியை சரணடைந்து செல்வமும் கந்த லோகத்திலே வாழுகின்ற பாக்கியத்தையும் நாம் எல்லாம் பெற வேண்டும் முருகப்பெருமானுடைய மூன்றாவது படைவீடு என்று அழைக்கப்பெறுகின்ற இந்த தலமாகிய பழனி அவ்வையார் தனது பாடலில் சித்தன் என பழனி முருகனை அழைக்கிறார் தமிழ் இலக்கியங்கள் பழனியை சித்தன் வாழ்வு என்று குறிப்பிடுகிறது சேர பாண்டிய மன்னர்கள் இங்கு வழிபட்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானை அன்போடு நினைப்பவருக்கு ஆராத முக்தி தருகின்ற தலமாகும் இது பஞ்சாமிர்தம் என்றாலே பழனிதான் முன்னூற்று அறுபத்தைந்து நாளும் இங்கு தங்கரதம் வலம் வருகிறது முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் மகிமை மிக்கது தங்கத்தேர் தங்கமையில் வாகனம் இங்கு இருக்கிறது தமிழக கோவில்களில் தினமும் தங்கத்தேர் இழுப்பது இங்கு மட்டும்தான் சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய தலம் இது தமிழக கோயில்களிலேயே அதிக வருமானம் தருகின்ற முதற் கோயிலும் இதுவே ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னன் சேரமான் பெருமானால் கட்டப்பட்டதுதான் இந்த பழனி கோவில் வாழ்வு நிலையற்றது என்னும் ஞானத்தை கற்பிக்கும் ஆசிரியனாக முருகப்பெருமான் பழனியிலே இருக்கிறார் உலக இன்பங்களான வண்ணாசை வண்ணாசை பொன்னாசை என்னும் மாயில் சிக்கித் தவிக்கும் உயிர்கள் ஞான மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்தத்தால் தண்டத்துடன் முருகப்பெருவார் இங்கு காட்சி தருகின்றார் இவரது திருவேணி நவபாஷணத்தால் ஆனது வியர்க்கும் தன்மை கொண்ட இவரது சிலை உயிர்ப்புள்ளதாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சுவாமியின் உக்கிரகத்தை தணிக்க கொடுமுடி தீர்த்தத்தால் தினமும் அபிஷேகம் செய்கின்றனர் இவருக்கு பூசப்படும் சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் மருத்துவ குணம் கொண்டவை என்று சொல்லுவார்கள் பழனி என்றாலே நமக்கு தெரிந்தது மலையில் உள்ள தான் ஆனால் தைப்பூசத்திற்கு கொடியேற்றுவது எங்கு தெரியுமா அடிவாரத்திலே இருக்கின்ற பெரியநாயகி அம்மன் கோயிலுத்தான் தைப்பூச கொடியேற்றுவார்கள் அடிவாரக் கோயில் பெரியநாயகி அம்மன் அதாவது பார்வதி கைலாசநாதருக்கு அதாவது சிவனுக்கு நடுவில் ஒரு முருகன் சந்நிதி உள்ளது இந்த முருகனை வழிபட்ட பின்னரே பக்தர்கள் மலையேறுவார்கள் மலையில் உள்ள முருகன் பிரபலமாவதற்கு முன்பு வரை எங்குள்ள பார்வதி சிவபெருமானுக்குத்தான் தைப்பூச விழா நடந்தது நாளடைவில் மலைக்கோவில் முருகனுக்குரியதாக மாறினாலும் கொடியேற்றம் இந்த கோவிலேயே நடக்கிறது விழாவின் ஏழாம் நாளில் தேர் இங்கிருந்தே புறப்படுகிறது ஏராளமான தொழிலதிபர்கள் பழனி முருகனை பங்குதாரர்களாக வைத்திருக்கிறார்கள் லாபத்தில் ஒரு வங்கி முருகனுக்கு காணிக்கையும் ஆக்குகின்றார்கள் தைப்பூசம் புதுக்கணக்கு தொடங்கும் நாட்களில் ஏராளமானோர் பழனி முருகனை தரிசிக்க வருகின்றார்கள் எனவே வாழ்வில் மிக பெரிய அற்புதத்தை தரக்கூடிய முருகப்பெருமானை அறுவடை வீடிலுமே சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பாக்கியம் வேண்டும் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை சென்னை பெசன் நகரிலே ஒரே இடத்திலே பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்றார்கள் இந்த கோவிலே அருங்கோண சக்கர அமைப்பிலே ஆறு சந்நிதிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது நடுவிலே கணபதி இருக்கிறார் ஆக இந்த முருகனுடைய சன்னிதானம் போலவே கோவையிலே சூலூருக்கு அருகிலே கந்தகோட்டம் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு கோட்டத்தை அமைத்து அறுபடை முருகனையும் ஒரே இடத்தில் தரிசிக்கின்ற வகையிலே ஆர்விஎஸ் குழுமம் மிக அற்புதமான ஒரு பணியை செய்திருக்கிறது அதை கோவை ஒரு ஆதீனம் அவர்கள் மிக பொறுமையாகவும் சிறப்பாகவும் செய்து கொடுத்து அறுபடை முருகனை ஒரே இடத்தில் தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் கோவை மக்களுக்கு இது சென்னைவாழ் மக்களுக்கு பெசன் நகரிலே இருக்கின்ற முருகன் கோவிலை போல் சூலூரிலே சூலூருக்கு அருகிலே இருக்கின்ற இந்த கோவில் மிக மிக சிறப்புமிக்கதாக இருக்கிறது எனவே வாழ்க்கையில் உங்கள் எண்ணம் யாவும் நிறைவேற செல்வ வளம் பெருக பழனிமலைக்கு தரிசனம் செல்வீர் முருகப்பெருமானை தரிசனம் பார்த்த மாத்திரத்திலேயே ஞானம் கைகூடும் செல்வம் பெருகும் வாழ்வில் வளமை உண்டாகும் எல்லாம் வல்ல சித்தனாக விளங்குகின்ற ஞான பண்டிதனாகிய அருளால் உங்கள் வாழ்வு மேன்மை அடையும் என சொல்லி முருகனுடைய திருநாமத்தில் மனம் மகிழ அவரை பாடுகின்ற திருப்புகழை புகழின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் ஒரு அங்கமாக விளங்க அன்றாடம் திருப்புகளை பாடியும் கந்த கந்தசஷ்டியை பாடியும் சண்முக கவசத்தை பாடியும் எல்லாம் அல்ல முருகனுடைய பூரண அருளை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் எல்லாம் அல்ல முருகனுக்கு அரகரோகரா 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 அரகரா அரகரா அரகரோகரா